குடும்ப இசை வெளியீட்டு விழா கொண்டிருக்கக்கூடிய என் மீதும் என் மகன் மீதும் ஆத்மார்த்தமான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இருக்கரம் குறித்த காலை வணக்கம். முதலில் தொலைக்காட்சி பத்திரிகை இணையதளத்துறை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அதற்கு அடுத்து நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்க என்னை இந்த பூமிக்கு படைத்துவிட்டு என்னை வளர்த்துவிட்டு கடமை முடிந்தது என்று காலமாகி போன என் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். அடுத்து மூன்றாவதாக 30 வருட காலமாக எனது நெறிகுறிகளில் பங்கெடுத்து எனக்காகவே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மனைவி சாந்தி என்கிற பொண்ணுக்கு மூன்றாவது வணக்கம். நான்காவதாக என்னை எனக்கு அடையாளம் காட்டிய எனக்கு அருமைக்குரிய சகோதரர் பிரபு சாலமன் அவர்களுக்கு வணக்கம். ஐந்தாவதாக இந்த மணியார் குடும்பம் என்ற இந்த படம் உருவாவதற்கு காரணமாக பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த படத்தை தயாரித்து இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த மலேசியா என் உடன்பிறவா சகோதரி தென்மொழி அவர்களுக்கும் அவருடைய அருமை கணவர் சுகரா அவர்களுக்கும் வணக்கம். அதற்கடுத்தாற் போல நான் அழைத்தவுடன் என் அழைப்பை ஏற்று இந்த எளியவனுடைய அழைப்பை ஏற்று நான் யாரை மட்டும் அழைத்தாலும் அவர்கள் மட்டும் வந்திருக்கிறார்கள். அழைத்தால் வந்தால் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஈடுபட்டாகவே நான் தந்தையாரிடம் கதை ஞானம் கற்று மாமனார் அருளாளர் ஆரம்பி அவர்களிடம் கமர்ஷியல் ஞானம் பெற்று ஒரு தமிழ் திரையுலகில் 3 தலைவர்களை தாண்டி தன் மகன்களையும் அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு துறையில் புகுத்தி ஒரு அற்புதமான படைப்புகளை கொண்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் புனிதர் என் பெருமைக்குரியவர் சத்யஜோதி தியாகராஜர் ஐயா அவர்களுக்கும். நகைச்சுவை 10 பேரை வச்சு சிரிக்க வச்சுருவோம், சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து திரைவடிவுப்படுத்தி வெகுஜன மக்களை எப்படி சிரிக்க வைப்பது என்ற அந்த நகைச்சுவை உணர்வை இன்னும் உள்ளுவை புகுத்தி ஒரு ஏகலைவராக நான் இருந்து பார்க்கிறார் சார் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கு அவரும் ஒரு காரணம். தன்மைக்குரிய பார்க்கிறார் சார் அவர்களுக்கு வணக்கம். அதே போல் பாரதிராஜா சார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு படைப்புகளை இந்த தமிழ் மக்களுக்கு கொடுத்து விட்டு எளிமையோடு இருந்து அடுத்த வெற்றிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி சேரன் அவர்கள் வணக்கம். அதே போல எந்த நிகழ்வுகளுக்கும் இதுவரை சென்றது கிடையாது. பொது நிகழ்வுகளுக்கு ஒரு மாஸ் ஹீரோவை கிட்டத்தட்ட 8-9 வருட காலங்களாக தனது உள்ளங்கையில் குழந்தை போல தாங்கி பிடித்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சிறுத்தை சிவா, வீரம் சிவா, வேதாளம் சிவா, விசுவாசம் சிவா, தனது தம்பி உமாபதிக்காக இந்த நிகழ்வை ஒத்துக்கொண்டு வந்தார் என்று நன்றாக தெரியும். என் அருமை ரொம்ப நேர்மையான நான் மிகவும் லவ் பண்ணக்கூடிய அற்புதமான தம்பி சிறுத்தை சிவா அவர்களுக்கு வணக்கம். அதே போல் எந்த இடத்திலும் நான் இவ்வளவு பெரிய உயர்ந்த இயக்குனர் ஆகிவிட்டேனே என்ற கர்வம் ஒரு துளி கூட இல்லாமல் அழைத்த அழைப்புக்கெல்லாம் செவிமெடுத்து என் மீது அக்கறை காட்டக்கூடிய ஆத்மார்த்தமான இயக்குனர் தனிவரும் படத்தின் மூலமாக எனக்கு தனிப்பெருமை சேர்த்த